ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிட்டதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழுமையான நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகும். எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் உன் விரோதிகளையும் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னை சுற்றி நிறைய துரோகிகளும் எதிரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் சிலரை உனக்கே அடையாளம் தெரியவில்லை. நல்லவர்கள் என்று நினைத்து நீ பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்கள் ஆழ் மனதில் உன்னை பற்றி ஒரு விஷ கருத்தை வைத்துள்ளார்கள். உன்னை பழிவாங்க வேண்டும். நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நீ அவர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இவ்வுலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் உன் மனதில் பதித்துக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரையும் எளிதாக நம்புவதை முதலில் நிறுத்திக்கொள் என் தங்கமே. உன்னுடைய வெகுளியான குணமே பிற்காலத்தில் உனக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் தங்கமே, நீ ஒன்றை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தால் அவன் நல் வழியிலும் நேர் வழியிலும் செல்கிறான் என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையாகிய நீ நேர் வழியில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துதான் சென்று கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சில காலங்களில் முடிவரும். உன் நிலைமை இப்பொழுது இருக்கும் நிலைமை நிச்சயமாக மாறும். உன்னுடைய இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகின்றது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் நான் அவர்களுக்கு பதில் சொல்ல போகின்றேன். உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகின்றேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுவரை நீ விமர்சனங்களை கண்டு பயப்படாதே. உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். அவற்றை எண்ணி நீ வருந்தினால் வருந்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்த நில். காலம் மாறும். முயற்சி கை கொடுக்கும். கனவு நனவாகும். உலகம் உன்னை உணரும். இதற்கான காலமும் நேரமும் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கு துரோகம் இழைப்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ தைரியமாக உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. ஓம் சாய்ராம்.